லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மறுபடியும் ஏதாவது சுனிங்கிட்டு இருந்தான்னா சொல்லு, மருந்து அனுப்பி வைக்கிறேன். சரியா, வச்சிருட்டுமா? சரிங்க. சரி சரி சரி, நீ போய் வேலையை பாரு. அத்தா ஈசா, அவர் இன்னமும் என்ன விரும்பி ஏத்துக்கல? அப்ப அன்னைக்கு நடந்தது சின்ன பொண்ணாத்த பண்ணதுல நடந்த விபத்து, அத அவர் என்கிட்ட முகம் கொடுத்த பேச மாட்டேங்கிறாரு. அப்ப அவர் மனசுல நான் இல்ல. இத்தனை நாள் ஆகியும் என்கிட்ட ஒட்டாமையே இருக்காருனா என்ன பிடிக்கலன்னு அர்த்தம். என்ன பிடிக்காதவர்கிட்ட நான் ஏன் கூட இருந்து படுத்தணும்? இல்ல, இது சரியா வராது. சீக்கிரம் வா. நல்ல வேலை எனக்கு சீக்கிரம் முடிஞ்சது. அப்பா, என்னாச்சுப்பா? சொல்லாம கொல்லாம இங்க திடீர்னு வந்திருக்கீங்க. அக்கா தாமா போன் பண்ணி என்ன ஊருக்கு கூட்டி போங்கன்னு சொல்லி என்ன வர சொன்னாமா. என்னப்பா சொல்றீங்க, அக்கா உங்கள ஊருக்கு கூட்டிட்டு போக சொல்றாளா? அதம்மா எனக்கு ஒண்ணுமே புரியல. அதா பதறி போய் உன்னை பார்க்கலான்னு வந்தமா. காவியாக்கு ஏதாவது பிரச்சனையா? உனக்கு ஏதாவது தெரியுமா? அப்படி எதுவும் தெரியலையேப்பா. இல்லம்மா, ஏதோ பிரச்சனை தான். காவியா இந்த மாதிரி போன் பண்ணி சொல்ற ஆளே இல்லம்மா. அவ ரொம்ப பொறுமைசாலி பொண்ணுதானம்மா. அவ அவளை எப்படி சொல்றானா எனக்கு பயமா இருக்குமா. அப்படியெல்லாம் ஒன்னும் இருக்காதுப்பா. அப்படி ஏதாவது பெரிய பிரச்சனைனா அக்கா இன்னும் எனக்கு போன் பண்ணிருப்பாளே. இது வேற ஏதோதான். ஒருவேளை அக்காக்கு உங்க கூட ஊருக்கு வரணும்னு ஆசையா இருக்கோ என்னமோ. நீங்க ஏன்பா பயப்படுறீங்க? அப்படி இருக்கலாம் இல்லம்மா. அது அப்படிதான்ப்பா இருக்கும். நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. சரிம்மா, அப்படியே அக்காவை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துருவோமா. போலாம்ப்பா. சரிம்மா. கல்யாணி, என் பேக் உள்ள வச்சிரு. வார்டன் கிட்ட சொல்லிடு நான் நைட் வர லேட் ஆகும். சரியா? நான் வரேன். இந்திரா வாங்க பாப்போலாம். இங்க பக்கத்துல எங்க ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு? ஆட்டோ அங்க கிடைக்கும் பா. ஆட்டோ, ஆட்டோ வாங்க. ஆட்டோ என்ன இது? எதுக்கு பெட்டி படுக்கலாம் எடுத்துட்டு வந்து நிக்கிற? ஏய்,
அக்கா கேக்குறாங்க, காதுல விழல, பதில் சொல்லுடி. ராகினி, இப்ப எதுக்காக கத்திட்டு இருக்கிற நீ? அம்மாடி, என்னமாச்சு? ஒண்ணு இல்ல மாமா, எனக்கு எங்க ஊருக்கு போகணும் போல இருக்கு. ஏமா, எதுவும் பிரச்சனையா? கதிர் மறுபடியும் உன்னை எதுவும் திட்டினானா அடிச்சானா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. எனக்கு என் அம்மா அப்பா கூட போய் ரெண்டு நாள் இருந்துட்டு வரணும் போல இருக்கு. எங்க ஊரை போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு அத்தை போய் கேட்டா அவங்க அனுப்ப போறாங்க. அதுக்குள்ள நீ பாட்டுக்கு பெட்டியோட வந்து நிக்கிற. நல்லா கேளு, அப்பா வாச்சும் உரைக்குதான்னு பாப்போம். இவளும் இந்த வீட்டு மருமகதான். இந்த வீட்டுக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் முரண் ஒண்ணு இருக்கு, தெரியும்ல? அத்தை, சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம. ஏய், நீ வாய மூடு. உன்னை யாராவது இப்ப வக்காலத்துக்கு கூப்பிட்டாங்களா? பாத்தியா, இவ்ளோ பேர் பேசிட்டு இருக்கோம், இவ ஏதாவது சொல்றாளான்னு பாரு. எதையோ முழுங்கின மாதிரியே நின்னுட்டு இருக்கா. இத பார், நீ ஊருக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்ட, அப்படிதானே? என்னமா, என்ன இங்க பிரச்சனை? அத நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். என்னாச்சு? பொண்டாட்டி பொட்டிய கையுமா நிக்கிறா? எனக்கு எதுவும் தெரியாதுமா. தெரியாதா? இப்படி சொன்னா என்ன அர்த்தம் கதிர்? அவங்க ஏதோ வருத்தத்துல இப்படி கிளம்பி நிக்கிறாங்க. கொஞ்சம் கூட சமாதானப்படுத்தாம கேர்லெஸ்ஸா பதில் சொல்லிட்டு இருக்க. டேய், உனக்கு இதெல்லாம் புரியாது, நீ கொஞ்சம் பேசாம. ஏய், நிறுத்துடா. அவன் புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கான், நீ தான் புரியாம பேசிட்டு இருக்க. பா, அவ ஊருக்கு போகணும்னு யார்கிட்டயும் கேட்காம அவளே பொட்டியை தூக்கிட்டு வந்து நிக்கிறா. என்ன போகாத காவியான்னு அவ காலை பிடிச்சு கெஞ்ச சொல்றீங்களா? அந்த மாதிரி எல்லாம் நான் இல்ல. போனா போயிட்டு போறா. அதெல்லாம் போக கூடாது. முதல்ல உன் பொட்டி எடுத்துக்கிட்டு உள்ள போ. இதென்ன சத்திரமா? உன் இஷ்டத்துக்கு வரத்துக்கும் போறதுக்கும். வாங்க சம்பந்தி, வா மகேந்திரா. இவங்களை யார் இங்க வர சொன்னது? நான் தான். நான் தான் எங்க அப்பாக்கு போன் பண்ணி வர சொன்னேன். பாத்தீங்களா, இவ எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கா. இனிமே என்ன இருக்கு இவகிட்ட பேச? சம்பந்தி, என் பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிருங்க சம்பந்தியம்மா. சின்ன பொண்ணு ஏதோ அறியாம பண்ணிருப்பா, அதுக்காக இப்படி பொட்டியோட கிளம்பி நிக்க வச்சிருக்கீங்களே. ஐயோ சம்பந்தி,
பதட்டப்படாதீங்க, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நீங்க சும்மா இருக்கீங்களா? இத பாருங்க, நாங்க ஒண்ணு உங்க பொண்ண பொட்டிய தூக்கிக்கிட்டு கிளம்புன்னு சொல்லல. உங்க பொண்ணுதான் உங்க வீட்டுக்கு வரணும்னு நிக்கிறா. என்னமா இதெல்லாம் சண்டெல்லாம்? ஒண்ணு இல்லப்பா, எனக்கு நம்ம வீட்ல வந்து உங்க எல்லாருக்கூடிய ரெண்டு நாள் இருந்துட்டு வரணும்னு ஆசையா இருந்துச்சு. அதான் அதுக்கு நீ இப்படி எடுத்துப்புன்னு எப்படிமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சம்பந்தி. பாவம் காவியாவுக்கு ஹோம் சிக்னஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு தாய் வீட்டு ஞாபகம் வந்து ஏங்கிட கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த மறு வீடு சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாம தான் மறு வீடுக்கே அனுப்பலையே, அதான் அவளுக்கு ஏக்கம் வந்துருச்சு. சம்பந்தி, நீங்க மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா நினைச்சே உங்க பொண்ணையும் உங்க மாப்பிள்ளையும் கூட்டிட்டு போயிருங்க. அதெல்லாம் எதுக்கு? கதிர் போயிட்டானா? ஃபேக்டரி வேலையெல்லாம் யார் பாக்குறது? என்னால போக முடியாதுமா, அடுத்தடுத்த நாள் எனக்கு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. ஒரு நாளாவது வந்துட்டு போங்களேன். போயிட்டு வாடா. அப்பா, அப்பா அவர் தான் வேலை இருக்குன்னு சொல்றாருல, விடுங்க. என்ன இது, மருமகளை கூப்பிட மாட்டேங்கிறா நம்ம பையனை? அப்ப இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. கூட்டிட்டு போயிடலாம்ப்பா. சரிங்க சம்பந்தி, நாங்க கிளம்புறோம். சம்பந்தி பார்த்து கூட்டிட்டு போயிட்டு, ரெண்டு நாள் அங்க இருந்தானா எல்லாம் சரியா போயிடும். சம்பந்தி அம்மா விசாரிச்சேன்னு சொல்லுங்க. போய் பேக் எடுத்துட்டு வாமா. கதிர், உனக்கு அன்னைக்கு என்ன பிரச்சனை? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அன்னைக்கிட்ட கொஞ்சம் கூட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற. அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இங்க பார், இது உனக்கு தேவையில்லாத பிரச்சனை. உன் வேலையை பாரு. எது தேவையில்லாத பிரச்சனை? அன்னி கோச்சுக்கிட்ட அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க. ஒரு பேச்சு கூட வேணாம்னு தடுக்க மாட்டேங்கிற. நீ அவங்கள அன்பா சந்தோஷமா பாத்திருந்தா, அவங்க என்ன அவங்க அம்மா வீட்டுக்கு போற நிக்க போறாங்க? நீதான் எப்ப பார்த்தாலும் சிடு சிடு சிடுன்னு இருக்கியே. டேய், நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இல்லங்கறத பாத்தியா நீ? போ, வீட்டுல இருக்கிற பெரியவங்களே சும்மா இருக்காங்க. இவர் வந்துட்டாரு ஏதோ பெருசா பேச. போடா போ. நீ ரொம்ப தப்பு பண்ற கதிர், இதெல்லாம் சுத்தமா நல்லதுக்கல. டேய், சும்மா ஏதாச்சும் பேசிட்டு இருக்காத. போன மந்த் மேரேஜ் மேரேஜ்ன்னு கம்பெனி பக்கம் எட்டி கூட பார்க்கல. இப்போ 2 வீக்ஸாக தான் கம்பெனிக்கு போய் பிஸ்னஸை பழைய ஃபார்முக்கு கொண்டு வந்திருக்கேன். டேய், எனக்கு நம்ம பிஸ்னஸ் தான் முக்கியம். அதை புரிஞ்சுக்காம இருந்தேன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்கே பார் கதிர், நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்க. இப்போ கூட அண்ணி வீட்டுக்கு நீ நினச்சா போயிருக்கலாம். பிஸ்னஸ் இருக்கு பிஸ்னஸ் இருக்குன்னு போய் சொல்லிட்டு ஊரையும் மாற்றிட்டு இருக்க. இதெல்லாம் சரியே இல்லை கதிர்.
நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்புறம் உன் இஷ்டம், நீ பாத்துக்கோ. போடா, அவளே எப்ப தொலைவான்னு நான் பாத்துட்டு இருந்தேன். அவளே புரிஞ்சுக்கிட்டு போறா, வந்துட்டான். பெருசா அட்வைஸ் பண்ண போடா. என்னாச்சு காவியா, நீ மட்டும் தனியே வந்திருக்க? மாப்பிள்ள எங்க? என்னடி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ உம்மன் இருக்க? அங்க எதுவும் பிரச்சனையா? நான் உங்களெல்லாம் பாக்குறதுக்கு இங்க வரக்கூடாதாமா? நான் பிறந்த வீட்டுல வந்து கொஞ்ச நாள் இருக்கணும்னு தோணுச்சு. ஏன், புருஷன் கூட வந்தாதான் வரணுமா, இல்லனா வரக்கூடாதா? அக்கா இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். புருஷன் கூட தான் ஒட்டிக்கிட்டே இருக்கணுமா? தனியெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாதா? அவர் தான் வேலை வேலைன்னு பிஸியா இருக்காருல, அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? என்னங்க, நம்ம காவியாவா இப்படி கோவப்பட்டு போறா? சரி விடு, அவ ஏதோ மன வருத்தத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லங்க, என்னால நம்ப முடியல, காவியா இப்படிப்பட்ட பொண்ணே இல்லையேங்க. சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், வா வா. வாழ்க்கையில என்ன பிரச்சனைனே தெரியலையே. அக்கா இப்படி எல்லாம் அவசரப்படுற ஆளே இல்ல. ஏதோ நடந்திருக்கு. என்ன வருக்கு எப்ப கௌதம பார்த்தாலும் வெக்கம் தான். அவன் முன்னாடி கொஞ்சம் தலை நிமிந்து பேசினாதா என்ன உனக்கு? அவ அப்படிதான், பெரியவங்க இருக்காங்கன்னு கூச்சப்படுற போல இருக்கு. ஆமா ஆமா, அன்னை கூட பாக்குறேன். இந்திரா பொண்ணு பிரச்சனை பண்ணதுக்கு அவங்க அம்மா டென்ஷன் ஆகி இங்க வந்ததுக்கு கூட ஏமா இப்படி பண்ணனு ஒரே அழுக. இனி என்ன பிரச்சனைனாலும் நானும் கௌதமும் சேர்ந்தே சரி பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டேன். எப்பவுமே வருவுக்கு குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற பொண்ணு. அதெல்லாம் இன்னுமா நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க அதெல்லாம் அப்பவே மறந்துட்டோம். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஜோசியரை வர சொல்லிருந்து இன்னும் ஆளை காணோம். டேய் கதிரி, அவருக்கு போன் போடு. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். காலதாமதத்துக்கு மன்னிச்சுக்கணும், நல்ல விஷயம் பேச போறதுனால கால நேரம் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது மங்களகரமான விஷயம், அதனால நான் நல்ல நேரம் பாத்துட்டு வந்தேன். வாங்க உட்காருங்க. சரி உட்காருங்க. சுபா, எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்து. சரிங்க. ஜோசியரே சொல்லுங்க. இவன் தான் என் கடைசி பையன் கௌதம். இவனுக்கு நிச்சயதார்த்தம் நடத்தணும், ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்க சொல்லுங்க. அதுக்கு என்ன, அமர்க்களமா சொல்லிடலாம். பையன் பொண்ணு ஜாதகத்தை மட்டும் என்கிட்ட கொடுங்க. அது கொடுங்க. சும்மா இருங்க. அப்புறம் ஜெயா, நானும் வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன். என்ன பார்வதி சொல்லு. இல்ல, உங்க வீட்டுக்கு வந்த புது மருமகளை காணுமே, என்ன விஷயம்? ஏதோ கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போனதா சொல்றாங்க.
தங்கச்சிக்கு வேற எங்க முன்னாடியே ஏத்து பேசினா. அதான் தங்கச்சிக்காக சண்டை போட்டு போயிட்டாலா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆயிரம்தான் இருந்தாலும் அவளோட வீடு அவ பிறந்த வீடு இல்லையா? திடீர்னு வந்து இங்க இருக்க ஒரு மாதிரி இருந்திருக்கு. அதான் வீட்டை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வாரம் மட்டும் இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அப்புறம் மாமா தான் போயிட்டு வான்னு சொன்னாரு. என்ன மாமா? ஆமா சம்பந்தி, இதுதான் உண்மையான ரீசன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு நிச்சயம் கல்யாணம்னு வர்றப்ப பொண்ணு எடுத்த வீட்டுல பிரச்சனை சம்பந்தி விட்ட ஆளுங்க இல்லனா நல்லா இருக்காது இல்ல? அதுக்காக தான் கேட்டேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுல என்ன இருக்கு சம்பந்திமா? மனசுல ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிட்டு இருக்கிறதுக்கு அந்த விஷயம் சம்பந்தப்பட்டவங்கிட்டே நம்ம கேட்டு விசாரிச்சுக்கிட்டா நல்லதுதானே?